90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் மற்றும் டீசலை அமைச்சரவையின் அனுமதியின் அடிப்படையில் எதிர்வரும் 7ஆம் திகதி மற்றும் 13ஆம் திகதி மற்றும் 15ஆம் திகதிகளில் இலங்கைக்கு கொண்டு வரவுள்ளதாக ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமான 100 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள 1,190 பெட்ரோல் நிலையங்களில் இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திற்கு 225 பெட்ரோல் நிலையங்களில் 210 பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையங்களும் உள்ளன. தற்போது இந்தியன் எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யும் 210 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக நாளொன்றிற்கு சுமார் 1,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசலை விற்பனை செய்ய முடியும். அமைச்சரவை தீர்மானத்தின்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாக பெட்ரோல் மற்றும் டீசலை கொண்டு வருவதற்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சொந்தமான எரிபொருள் நிலையங்களை பயன்படுத்தி எரிபொருளை விற்பனை செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.